மிஸ்டர் பீஸ்ட் சஸ்டி சீரிஸ் மக்கள் என்ன கேட்ற போறாங்க? அந்த தைரியத்துல தான நீங்க இப்படி ஆறீங்க. என் தலைவர் மிஸ்டர் பீஸ்ட் தடுக்க தான் வரான். அவரை மட்டும் அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அழிக்க முடியவே முடியாது. 3 months later soldiers ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்பர் 1 சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பீஸ்ட் இன்னைக்கு கேன்சல் ஆக போறார். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. வணக்கம், நீங்க பாத்துட்டு இருக்க கேப்ஸ் தமிழ் சேனல். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடி ஏடிவி சேனல்ல ஒரு வீடியோ பார்த்திருந்தேன். டி சீரிஸ் வெர்சஸ் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மனசை என்னென்னமோ பேசி வச்சிருக்காரு. வாட் எவர் ஹேப்பன்ஸ், கார்ப்பரேட்ஸ் ஆர் கார்ப்பரேட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ், சோலோ கிரியேட்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஓகே, பட் மிஸ்டர் பீஸ்ட் சோலோ கிரியேட்டரா என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. யார் சார் வரே? எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் பீஸ்ட் கார்ப்பரேட்டா சோலோ கிரியேட்டரா? சிம்பிள்ங்க, மிஸ்டர் பீஸ்ட் வந்து கார்ப்பரேட் தான். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான் இன்னைக்கு வந்து மிஸ்டர் பீஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அமெரிக்கன் யூடியூபர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. At Mr. Beast's company. So of course he is corporate because Mr. Beast பாத்தீங்க யூடியூப் சேனல் மட்டும் நடத்தலங்க. இது இல்லாம அவர் ஃபீஸ்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கம்பெனி நடத்துறாரு. இது இல்லாம பர்கர் கம்பெனியும் வச்சிருந்தாரு. நிறைய பிரான்ச்சஸ் கூட யூஎஸ்ல ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு. இது இல்லாம பாத்தீங்கன்னா சேரிட்டியும் நடத்துறாரு. இந்த மாதிரி பல பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் மிஸ்டர் பீஸ்ட். அவரோட உண்மையான நேம் பாத்தீங்கன்னா ஜிம்மி. Let's bring him out. Jimmy Donaldson, Mr. Beast. சரி ஓகேப்பா, டி சீரிஸ் கார்ப்பரேட் மிஸ்டர் பீஸ்ட் சோலோ கிரியேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் ஏடி உங்கள்ட்ட சொல்லியிருப்பாரு. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டி சீரிஸுமே ஃபர்ஸ்ட் சோலோ கிரியேட்டரா தான் ஸ்டார்ட் பண்றாரு. டி சீரிஸோட ஃபவுண்டர் குல்ஷன் குமார். இவர் பாத்தீங்கன்னா ஜூஸ் கடை தான் ஸ்டார்டிங்ல வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் முன்னாடி டி சீரிஸ் அப்படின்னு கொண்டு வராரு. அவர் டி சீரிஸ் கொண்டு வரும் போதே நிறைய கார்ப்பரேட் அழைச்சு தான் அவர் கொண்டு வர்றாரு. பட் இப்ப பிரச்சனை பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டா டி சீரிஸா அப்படிங்கிற மாதிரி போயிருச்சு. இப்போ உங்களுக்கே தெரியும், மிஸ்டர் பீஸ்டும் சரி டி சீரிஸும் சரி ரெண்டு பேரும் கார்ப்பரேட் தான். பட் ஏடி ரீசெண்டா போட்ட வீடியோல சொல்றது பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டோட ஃபேஸ் இருக்கனால அது வந்து கார்ப்பரேட் கிடையாது. ஆனாலுமே மிஸ்டர் பீஸ்ட் ஒரு கேரக்டர், அத பேர் ஃபேஸ் இருக்கு அப்படினால அவரோட ஃபேஸ் அங்க இருக்கு. சோ அது வந்து ஒரு இன்டிவிஜுவல் கிரியேட்டரோட வர்க் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா KFC கம்பெனி நீங்க பாத்திருப்பீங்க. அதோட லோகோ பாத்தீங்கன்னா KFC தாத்தாவோட அந்த ஃபேஸ தான் லோகோவா வச்சிருப்பாங்க. அப்படி பார்த்தா நமக்கு KFCயும் கார்ப்பரேட் கிடையாது அப்படிங்கிற கேட்டகரியில வந்துரும். சோ இதுக்கு மேல நீங்க முட்டு குடுக்க முடியாது. மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற பிராண்ட் ஆஃப் கோர்ஸ் கார்ப்பரேட் தான். ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஸ்டர் பீஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்திலே அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட ஒரு யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட். கிட்டத்தட்ட 311 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. இவரோட கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிவ்அவேஸ் கொடுப்பாரு. சும்மா போயிட்டு இருக்கும்போது ரேண்டமா ஒரு நபரை பார்த்து இதை நீங்க பண்ணுங்க இந்தாங்க காசு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாரு. அப்படி கஷ்டப்படுறவங்களை பார்த்தா ரொம்ப இளைஞ்ச மனசு, அதாவது ஈஸியா போய் உதவி பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட சேனல் பார்க்கும்போது தெரியுது. அண்ட் இது இல்லாம நிறைய கேம் சேலஞ்சஸ் அப்படிங்கறதும் கண்டக்ட் பண்ணுவாரு. 7 நாள் இந்த அபண்டன் சிட்டி, 7 நாள் மண்ணுக்குள்ள புரஞ்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங் கேம்ஸ் எல்லாமே பண்ணுவாரு. ஸோ இப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருந்த மிஸ்டர் பீஸ்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு வீடியோ வருது. அவரோட ஃபார்மர் எம்ப்ளாயி, அதாவது இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வேலை செஞ்சவர், டாக் பேக் 404 அப்படிங்கிற சேனல் பேர்ல. அவரோட ஒரிஜினல் பேர் பாத்தீங்கன்னா டாசன் பிரெஞ்ச் அப்படிங்கிறது தான். பட் இந்த டாக் பேக் சேனல்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு ஃப்ராடு, ஒரு ஈவில் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. சாம்பார் ஆப் எனக்கு. ஸோ இந்த ரெண்டு வீடியோவில் அவர் என்னென்ன அலிகேஷன் வைக்கிறாரு அப்படிங்கிறத தெளிவாக இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அலிகேஷன் என்ன வைக்கிறாருன்னா ஃபேக் வீடியோஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஏடிவி சேனலே பார்த்துருப்போம் ஃபேக் வீடியோஸ் வந்து மிஸ்டர் பீஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது. எனக்கெல்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சு மிஸ்டர் பீஸ்ட் வீடியோ பார்க்கும்போதே தெரியுது ஃபேக் வீடியோஸ் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் இந்த டாக் பேக் 404 என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்டோட வீடியோ எல்லாமே மேக்ரோஸ்கிரிப்டர், இதில் சிஜிஐ யூஸ் பண்ணுறாரு, அவரோட டைம் ஸ்டாப் எல்லாமே மாற்றி மாற்றி வச்சுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கிளைம் பண்ணுறாரு. ஸோ இவரோட கேமில் ஜெயிக்கிறவங்க எல்லாமே இவர் டிசைட் பண்ணுறது தான், யாருக்கு தோணுதோ அவருக்கு தான் அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணுறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் மிஸ்டர் பீஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்ல இல்ல நாங்க ஃபேக் பண்றது இல்ல, எங்களோட வீடியோஸ் எல்லாமே ஸ்கிரிப்டட் எல்லாம் கிடையாது, நாங்க ஜெனூனா கேம் எல்லாம் கண்டக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு. Have you ever faked a video? ஒரு
பப்ளிக்கு வந்த கேம்ல பாத்தீங்கன்னா இவங்க அஞ்சாவது பொசிஷன்ல எலிமினேட் ஆகிட்டதா ஷோல வந்து காமிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்க ஷாக்கிங்ல அவங்களோட டிக்டாக் அக்கௌண்ட்ல போயிட்டு நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க. இது மாதிரி உங்களோட கேம் எல்லாமே ஃபேக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த வீடியோஸ் வந்து அவங்க போஸ்ட் பண்ண கூடல. டிக்டாக்ல அவங்க வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்றாங்க. இன்னும் யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. இன் மை மைண்ட் I'm thinking it's a fair game but it's not. Recent ah unga nariya videos la Mr. Beast oda games ellame fake abingra maari solranga. Inda karma thatta raathiri poora ukkandu ottikittirukka. And ipo next allegation enna nu pathina unfair giveaways. Idhu la romba mukkiyamaana oru vishayam. Mr. Beast inga enna pannara nu pathina 300 live la vandu avaroda t-shirt ellame sell pandraru. Which is legal, yaar venaalum idha pannalam. But avar enna pandraru nu pathina t-shirt vikkumbodhu correct ah adutha 10 nimishala order pandravangalukku $500 tharen, $1000 tharen, $2000 tharen appdin solittu increase pannite poittu irukkaru. Avar channel 40 போயிட்டு அந்த நீங்க பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஓட லாவை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாதிரியான லாட்டரி நடத்துறீங்க அப்படிங்கிறப்ப நோ பர்ச்சேஸ் நெசசரி அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருக்கணும். பட் பிஸ்ட் பாத்தீங்கன்னா எங்கேயுமே அதை போடல. அட் த சேம் டைம் ஒரு பிரைவேட் கம்பெனி லாட்டரி நடத்துறது அப்படிங்கிறது யூஎஸ்ல வந்து இலீகல். இது இல்லாம இந்த லைவ்ல பார்ட்டிசிபேட் பண்ண பல பேரு என்னோட பேரை மிஸ்டர் பீஸ்ட் சொல்லியும் எனக்கு எந்த கிஃப்டும் வரல அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிருக்காங்க. ஒன்னு ரெண்டு பேர் இல்லங்க, நிறைய பேர் கிளைம் பண்ணிருக்காங்க எனக்கு கிஃப்ட்ஸே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி. நேத்து நைட் மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுலயே, அதையெல்லாம் தம்பிக்கு போட்டு. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் அலிகேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது ஃபீஸ்டபிள்ஸ் அண்ட் மிஸ்ட்ரி டிக்கெட்ஸ். மிஸ்டர் பீஸ்டோட ஓன் சாக்லேட் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா ஃபீஸ்டபிள்ஸ். இந்த ஃபீஸ்டபிள் சாக்லேட்ஸ் அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தப்ப அதை பூஸ்ட் அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாரு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட்டுக்குள்ள ஒரு லாட்டரி டிக்கெட் வைக்க போறேன். இந்த ஊர்ல பொழைக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. அந்த லாட்டரி டிக்கெட் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து என்னோட ஃபேக்டரிக்கு வந்து என்னோட சாக்லேட் ஃபேக்டரியை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் மோஸ்ட்லி சாக்லேட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சில்ட்ரன்ஸ் தான் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க எப்படியாச்சும் போய் மிஸ்டர் பீஸ்ட பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ நிறைய பேர் வாங்குறாங்க. அந்த டைம்ல இவருக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா பிசினஸ் பூஸ்ட் அப் ஆச்சு. பட் கடைசியா ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் டிக்டாக்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி. இது மட்டும் கிடையாதுங்க, பொதுவா நீங்க மிஸ்டர் பீஸ்டோட ஃபீஸ்டபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு கோட் இருக்கும். அந்த கோட் எடுத்து நீங்க அவங்களோட வெப்சைட்ல போட்டீங்கன்னா ஸ்பின் டு வின் அப்படிங்கிற மாதிரி வரும். சோ அதுல போயிட்டு நீங்க ஸ்பின் பண்ணி இன்கேஸ்ல வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஸ்பின் டு வின்ல கிளிக் பண்ணி ஈவன் அவங்க ஜெயிச்சிட்டாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல, வெப்சைட்ல அப்படியே நிக்கிது, எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. சோ உங்களை நிறைய பேருக்கு இப்ப டவுட் வரலாம், கேம்பிளிங் இலீகல் அப்படின்னா இன்னும் மிஸ்டர் பீஸ்ட வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கணுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு லூப் போல யூஸ் பண்றாங்க. சட்டத்துல இருக்கிற ஒரு ஓட்டையை யூஸ் பண்றாங்க. அது என்ன பாத்தீங்கன்னா அவசியம் கிடையாது. பண்ணி அது வந்து
அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளிப்கார்ட்ல மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் விற்கிது 800 ரூபாய் அதோட பிரைஸ் வாங்குவீங்களா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டயபெட்டிஸ் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மிஸ்டர் பீஸ்ட் மாதிரியான ஆளுங்க இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு PS5 கிடைக்கும், லாட்டரியில $10,000 கிடைக்கும், கார் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லி சின்ன பசங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பொருளுக்காக சாக்லேட்டை வாங்க வச்சு டயபெட்டிஸ் அதிகப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க சாக்லேட் சாப்பிட்டு பழகும் போது கண்டிப்பா ஒரு 40 இயர்ஸ் வரும்போது அவங்களுக்கு டயபெட்டிஸ் வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஹானஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் சாக்லேட் ஸ்டார்டிங்ல வந்தப்ப அவங்களோட வெப்சைட்ல தனியா ஒரு பேஜே வச்சிருந்தாங்க ஃப்ரீ ஃப்ரம் சைல்ட் லேபர் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே பாத்தீங்கன்னா கொக்கோ ஃபார்ம்ஸ்ல வேலை செய்யறவங்க மோஸ்ட்லி சைல்ட் லேபரா தான் இருப்பாங்க, ஃபோர்ஸ்ட் லேபர் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஸ்டார்டிங்ல மிஸ்டர் பீஸ்ட் உள்ள வந்தப்ப அந்த மாதிரிலாம் நாங்க யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவங்களோட வெப்சைட்ல இருந்துச்சு. பட் ஆஃப்டர் October 2023 அவங்களோட வெப்சைட்ல இருந்து அந்த பேஜை ரிமூவ் பண்ணிட்டாங்க. Main page item that said worst slave free, that was removed. In addition, in the frequently asked questions section, that stuff about being child labor free and slave labor free, that stuff also disappeared. So idan mulama the youtuber enna solraranu pathinga na Mr. Beast ippa currently child labor and forced labor use pandraaru abingiradhu solranga. And idukaporam danga oru biggest scam, moon capsule scam. Oru visam mandaya nalla theeti vechikittu kelra. Mr. Beast pusa oru project start pandraaru. And the project enna nu pathinga na neenga $10 plus oru photo anupinga abina andha photo avanga moonukku eduthu povanga abin solittu oru live campaign kuda pandraaru. Astrobotics abingira கம்பெனி கூட டை அப் பண்ணி உங்களோட போட்டோஸ் எல்லாமே ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலமா மூணுக்கு கொண்டு போறதா உங்களோட பிளான். பட் ஸ்டார்டிங்ல மிஸ்டர் பீஸ் லைவ்ல வந்தப்ப 1 இயர்ல இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பட் மக்கள் பொறுமையா காத்திருந்து பார்த்தாங்க, 1 வருஷம் ஆச்சு எந்த வித ரெஸ்பான்ஸும் வரல. அடுத்த 1 வருஷம் ஆகும் போது பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ் அவரோட லைவ் டெலிட் பண்ணிட்டாரு. அண்ட் அவரோட வெப்சைட்ல அந்த பேஜையே தூக்கிட்டாரு. ஏன்பா தூக்குறீங்க, என்ன அமுக்க தாண்டா ஏண்டா டேய். அண்ட் இதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா கரெக்டா 3வது வருஷம் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் கிளம்புது. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபியூயல் லீக் ஆகி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சது. சோ ஸ்பேஸ் கிராஃப்ட்ல உண்மையிலேயே மிஸ்டர் பீஸ்ட் சொன்ன போட்டோஸ் எல்லாமே இருந்துச்சா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இப்ப மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிருக்கணும். பட் இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் அமௌண்ட் ரீஃபண்ட் யாருக்குமே பண்ணல. நீங்களா கேட்டீங்கன்னா சில டைம் ஒரு சில பேத்துக்கு மட்டும் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிருக்காங்க. பட் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ரீஃபண்ட் பண்ணல. அண்ட் இப்ப நெக்ஸ்ட் அலிகேஷன் மிஸ்டர் பீஸ்ட் மேல வைக்கப்படுறது பாத்தீங்கன்னா சேரிட்டி. மிஸ்டர் பீஸ்ட் அவரோட ஓன் சேரிட்டி ரன் பண்ணிட்டு இருக்காரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. டீம் சீஸ் அண்ட் டீம் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சேரிட்டி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டீம் சீஸ்னா என்னன்னு பாத்துருவோம். பேசிக்கலி மிஸ்டர் பீஸ்ட் அண்ட் அவங்களோட டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பீச் ஓரமா இருக்கிற பிளாஸ்டிக் வேஸ்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஓஷன்ல இருக்கிற ட்ராஷை கலெக்ட் பண்றாங்க. சோ இதுக்கு மிஸ்டர் பீஸ்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவுன் ட்ராஷுக்கு நீங்க $1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா If for every $1 you guys donate like this one less pound of trash will be in the ocean. கிட்டத்தட்ட 30 மில்லியன் ட்ராஷ் எடுக்கணும் அப்படிங்கறத தான் அவங்க சொல்ல வரது. நம்பணும், சும்மா கேள்வியா கேட்க கூடாது. நம்புறியா உனக்கு வராது. பட் இந்த இடத்துல அகைன் ஹானஸ்ட்லி அப்படிங்கற யூடியூபர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேஸ்ட் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்றது நல்லதுதான். பட் இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவரே வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில ப்ரோமோட் பண்றாரு. ஒரு ஃபிளேவர்ட் வாட்டர் பாட்டில வந்து ப்ரோமோட் பண்ணியிருக்காரு. அந்த வாட்டர் பாட்டில் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய லிட்ட நீங்க எவ்ரி 10 நாளுக்கு ஒரு தடவை மாத்தணும். சோ அதனாலே எவ்வளவு பிளாஸ்டிக் வேஸ்ட் கிரியேட் ஆகும். இவர் வாங்குற $1 இவர் ப்ரோமோட் பண்ண அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில இருந்தே வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது இல்லாம பல யூடியூபர் பாத்தீங்கன்னா இந்த டீம் சீஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்டே ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கடல்ல ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 18 பில்லியன் பவுன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ட்ராஷஸ் வந்து டம்ப் பண்றாங்க. பட் மிஸ்டர் பீஸ் கலெக்ட் பண்றது பாத்தீங்கன்னா வெறும் 30 மில்லியன் அப்படிங்கிறப்ப ஒரு வாரத்தோட பிளாஸ்டிக் வேஸ்ட் மட்டும்தான் மிஸ்டர் பீஸ் கலெக்ட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது டோட்டலி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் பொய்யா? அவ்வளவுதாங்க மிஸ்டர் பீஸ் மேல வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாமே. இது இல்லாம அவரோட ஃபார்மர் எம்ப்ளாயி என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் வந்து ஒரு கேஷினோ ரன் பண்றாரு. அந்த கேஷினோல அவர் மட்டும் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்லைக் வர ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் டிஸ்லைக். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ல திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அந்த கமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ்ட் டெலிட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. கிட்டத்தட்ட 20,000 கமெண்ட் அவரோட ரீசென்ட் வீடியோல டெலிட் பண்ணிருக்காரு. இப்ப நீங்க அவர் சேனல்ல எந்த வீடியோல போய் பார்த்தாலும் இந்த இஷ்யூஸ் பத்தி ஒரு கமெண்ட் கூட இருக்காது. ஏன்னா எல்லாத்தையுமே அவர் ஃபில்டர் பண்ணி டெலிட் பண்ணிட்டாரு. பண்ணியும் கார்ப்பரேட் இல்ல இண்டிவிஜுவல் கிரியேட்டர் தான், சோலோ கிரியேட்டர் தான் நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நீங்க வந்து முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஏட்வின் அந்த ப்ரோ தான் சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இது இல்லாம அந்த ஃபார்மர் எம்ப்ளாயி அந்த டாக் பேக் சேனல் சொன்னேன் அவருக்கு பாத்தீங்கன்னா லீகல் நோட்டீஸும் அனுப்புறாங்க மிஸ்டர் பீஸ் சைட்ல இருந்து. பட் இந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிஸ்டர் பீஸ் பப்ளிக்லி இந்த இஷ்யூ பத்தி எங்கேயுமே பேசல. சோ இப்ப ஃபைனல் கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா ஏட்வின் அந்த ப்ரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்ப தமிழ் கம்யூனிட்டிக்கு மிஸ்டர் பீஸ் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னது ஏட்வின் அந்த ப்ரோ தான். ஈவன் அவரோட வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் பண்ணி நீங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணாதான் டி சீரிஸை பீட் பண்ண
முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு. சோ இதுல என்ன சொல்ற வரேன்னா, go and subscribe Mr. Beast. So this is it. This is my opinion. This is my என்ன சொல்றது எண்ட் கருத்து. சோ அவரை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ண சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே ஏடி நந்தா ப்ரோ தான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறப்ப அவர் கொஞ்சமாச்சு நியாயமா நடந்துக்கணும். இந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவர் போஸ்ட் பண்ண ரீசெண்ட் வீடியோஸ்ல ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா அவரோட மேனிபுலேஷன் ஸ்டார்ட் பண்றாரு. அதாவது பாத்தீங்கன்னா Mr. Beast வந்து சேரிட்டிக்கு நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு, கண்ணு தெரியாதவங்களுக்கு சர்ஜரி பண்ணியிருக்காரு, ஆப்பிரிக்கால 100 கிணறு வந்து செட்டப் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி Mr. Beast பத்தி புகழ ஆரம்பிக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்த்தோன்னே நமக்கு வந்து பரவாயில்ல மனுஷன் இவ்வளவு பண்ணியிருக்காரு அப்படின்னு தோணும். பட் எனக்கு இருக்க கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நபர் வந்து கேமரா முன்னாடி நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, அந்த இடத்துல பிரைமரி மோட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா, வீடியோஸுக்கு வியூஸ் வரணும், நான் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரைமரி கோலா இருக்கும். ஈவன் இந்த ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஈவன் கோகோ கோலா கம்பெனி கூட பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காக்கு நிறைய டொனேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கோகோ கோலா கம்பெனி நல்ல கம்பெனி அப்படின்னு ஆயிருமா? ஸ்டில் அவங்க கார்ப்பரேட், இது ஜஸ்ட் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இது இல்லாம ஒரு விஷயம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஆர்&டி பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுத்ததே ஏடி தான். பட் Mr. Beast பத்தி ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இப்ப டாக் பேக் சேனல் சொல்றதுக்கு முன்னாடி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க. லைக் அவரோட மூன் ஸ்கேம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவர் ஆர்&டி பண்ணாம சிம்பிளி Mr. Beast க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி தூண்டி விட்டது தான் தப்புன்னு நான் சொல்றேன். Mr. Beast vs. T-Series இது ரெண்டுத்தையும் தெளிவா பார்க்க போறோம். ஈவன் சொல்ல போனா இதை அவர் நம்ம கிட்ட திணிச்சிருக்காரு. அதாவது நம்ம எல்லாருமே இந்த இஷ்யூவை பத்தி தெரிஞ்சுக்கணும். எந்த இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா T-Series vs. Mr. Beast அப்படின்னு அவர் வீடியோல சொல்லி வச்சிருக்காரு. யூடியூப்ல இருக்க எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கவே வேண்டும். இவ்வளவு நாளும் நீங்க Mr. Beast க்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனியை ப்ரோமோட் பண்ற மாதிரி தான். பிகாஸ் அததான் அவர் அங்க பண்ணிட்டு இருக்காரு. Just to keep things fun and interesting as if putting a photo on the moon. சோ அகைன் இங்க ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்போர்டு வைக்கிறாரு Mr. Beast க்காக. நான் கேக்குறேன், பில்போர்டு யாருக்கு நீங்க வைக்கணும்? Mr. Beast நம்மளோட தமிழ் கம்யூனிட்டிக்கு என்ன பண்ணிருக்காரு? நீங்க பில்போர்டு வச்சீங்க, அவர் என்ன பண்ணாரு? ஒரே ஒரு ரிப்ளை பண்ணாரு உங்களோட யூடியூப் சேனல் பேஜ்ல. அதுக்காக நீங்க கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. சோ அந்த 3 லட்சம் ரூபாய் நீங்க டொனேட் பண்ணிருக்கலாம், இல்லாட்டி வேற யாருக்காச்சும் புவர் பீப்புளுக்கு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கலாம். தோணல, எனக்கே தோணணும்ல. ஸ்டில் நீங்களும் இங்க ஒரு பிசினஸ் மேனா மாறிட்டீங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன். நோ ஆர்குமெண்ட்ஸ், ஒன்லி பிசினஸ். ஆக மொத்தத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, T-Series நம்மளுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது, Mr. Beast 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. பட் இதுக்காக 3 வீடியோ நீங்கள் போட்டு நீங்கள் பணம் சம்பாதிச்சிட்டீங்க. பட் சோல்ஜர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிறது தான் இங்கே என்னோட கேள்வி. ஸோ ஆக மொத்தத்தில் யூடியூப் கம்யூனிட்டி இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிஸ்னஸ் தான். இங்கே ஒவ்வொன்றுக்கும் காசு. கிரியேட்டர் ஒன்று பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு காசு. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். வேணாம் நான் சொல்லல, 2 வீடியோ போட்டீங்க, 3வது வீடியோவில் அட்லீஸ்ட் இது மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணோம், பட் Mr. Beast இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் தப்பை வந்து ஒத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா உங்களை நம்பி தான் அவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற உங்க சோல்ஜர்ஸ்க்கு நீங்க உண்மையா நடந்துக்கல அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இந்த வீடியோவோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சோ அகைன் நான் சொல்றேன், இந்த வீடியோ எனக்கு அப்லோட் பண்றதுல சுத்தமா இன்ட்ரஸ்டே இல்ல. பட் ஸ்டில் இந்த விஷயம் வந்து லைக் ஒரு சச்சுரேஷன் பாயிண்ட்க்கு போயிடுச்சு. என்ன ஃபாலோ பண்ற ஆடியன்ஸ்க்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன். இனிமேல் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல வராது, வழக்கம் போல டெக் வீடியோஸ் தான் வரும். அண்ட் ஹோப் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் தென் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ மனசு புண்பட்டு இருந்தாலோ மன்னிச்சுக்கோங்க. மீண்டும் உலகத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.